எஸ் மேடம். இங்க என்ன பண்றீங்க? கல்யாண குரூப்ல யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு பாக்குறேன் மேடம். நாட் நெசசரி, அத நான் பாத்துக்கறேன். அந்த பக்கம் செக்யூரிட்டி வீக்கா இருக்கு, அங்க போய் பாருங்க. ஓகே, பாக்குறேன் மேடம். குணா வந்து உட்கார்ந்துட்டார்ல, வாங்க நீங்க, வாங்கண்ணா போங்க. என்ன இது, மறுபடியும் இங்க வந்து நிக்கிறீங்க மேடம்? அதோ அந்த ஆளை பாத்தீங்களா? ஆமா, அவருக்கு என்ன? இல்ல மேடம், நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த ஆளோட நடவடிக்கை சரியில்லை மேடம். என்ன சரியில்லை மேடம்? அந்த ஆளு கையில கேமரா வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வரா மேடம். இது என்ன புது சிக்கல்? அந்த ஆளு நார்த் இந்தியன் போல தமிழ்நாட சுத்தி பார்க்க வந்திருக்கான். வந்த இடத்துல மேரேஜ் நடக்குது, அதான் பாத்துட்டு இருக்கான். இல்ல மேடம், எனக்கு என்னமோ மிஸ்டர் பிரகாஷ் சொன்ன மாதிரி அந்த ஸ்னைப்பர் இந்த கூட்டத்துக்குள்ள கலந்திருப்பானோன்னு தோணுது. எதுக்கு அந்த நார்த் இந்தியனை கூப்பிட்டு விசாரிச்சிடலாமா மேடம்? பாருங்க, நாம இந்த கல்யாணத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம், மற்றவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்காக இல்லை. ஏதோ ஒரு கியூரியோசிட்டியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம உங்க வேலையை பாருங்க, போங்க. இல்ல மேடம், அந்த ஆளு கியூரியோசிட்டியை தாண்டி இந்த கல்யாண கூட்டத்தையே சுத்தி சுத்தி வரா மேடம். சும்மா ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு விசாரிச்சிடலாம் மேடம். இந்த சின்ன விஷயத்தை நீங்க பெரிய லெவல் கொண்டு போய் விட்டுடுவீங்க போல. பிரகாஷ் மேல மோதறப்ப கூட அவன் ஹிந்தியில தான் பேசினா. தமிழ்காரனா, ஹிந்தியில பேசுவானா? போங்க சார், போய் டியூட்டி பாருங்க, போங்க. சரி மேடம். கப்பாடா.
நான் அந்த பையனை தப்பா சுட்டுட்டேன் மேடம். என்னை போலீஸ் துரத்திட்டு வராங்க. நீங்க எப்படியாச்சும் சமாளிங்க, நான் எப்படியே ஓடி போயிடுறேன் மேடம். நீ தப்பு பண்ணிட்ட. அஞ்சலிய சுட சொன்னா அந்த குணாவை சுட்டிருக்க. நீ மாட்டினா நானும் மாட்டிக்குவேன். அதுல ஒரு புல்லட் தான் நான் போட்டு கொடுத்தேன். நீ ஸ்னைப்பர் தானே? என்ன விட்டுருங்க மேடம், எல்லாம் உங்களுக்கோசம் தானே செஞ்சேன். இத நீ வெளியில சொல்லாம இருக்கணும்னா வாய மூடணும். வாய மூடணும்னா நீ உயிரோட இருக்க. மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நீங்க டவுட் பண்றது கரெக்டா? ராஸ்கல் என்னைய சுட பார்த்தா? உன்தான் சுட்டுட்டேன். அந்த கன்னை கலெக்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். இந்த பாடி டிஸ்போஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவருக்கு தெரிஞ்சிருந்தா
அஞ்சலி, இந்த பேச்சல பேசிட்டு இருக்க என்ன பேச்சு இது? யாரும் சாக வேண்டாம், கடவுள் நல்லபடியா குணாவை காப்பாத்திடுவாரு. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அழகா காப்பாத்தி ஆகணும். என் உயிரை கொடுத்தாவது நான் அவரை காப்பாத்துவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன். அந்த கொலகாரனை பிடிக்க விடாம கொண்டுட்டா, எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டா, அவளை விடக்கூடாது. டேய் என்னடா இவன், இவன் அவளை குத்தி மலமலையன் தள்ளி விட்டு கூட திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்தை வந்து அழிக்க பாக்குறான் அவன். என்னோட வாழ்க்கை நாசமா போனப்போ நான் அழுதல, இப்ப நீங்க எல்லாரும் அழுங்க. டாக்டர் குணா கேப்பர், ரியலி சாரி. குண்டு அவரோட கழுத்தில் பாஞ்சதால மூளைக்கு போகிற ரத்த குழாய் டேமேஜ் ஆயிருக்கு, மூச்சு குழாயும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால பிரெயின் டெத் ஆகவும் சான்ஸ் இருக்கு. எப்படியாவது அவரை காப்பாத்திடுவீங்களா? எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிலைமை கொஞ்சம் சீரியஸ் தான். காப்பாத்திடலாம்ல? நிச்சயமா சொல்ல முடியாதுமா, அவர் பொழைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வர்ற மயக்கம் தான், இப்ப முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே ஆறுதலா பேசுங்க, நிலைமைய புரிய வைங்க. அஞ்சலி, அஞ்சலி எழுந்திருமா, இங்க பாரு, இங்க பாரு. அஞ்சலியே செத்து இருந்தா கூட இவ்வளவு அழுதிருக்க மாட்டாங்க போல. லிங்கத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எங்க வந்த குணா? உயிரோட இருக்கனா செத்துடானான்னு பாக்க வந்தியா, இல்ல எங்க எல்லாரையும் கொல்ல வந்தியா? மைண்ட் யுவர் வார்த்தஸ் பிரகாஷ், நான் ஒரு போலீஸ் ஆபீசர். அதை வேற யார்கிட்ட போய் சொல்லு. நீ மந்த்ரா கிடையாது, நீ காயத்ரி. நீ பிளான் பண்ணி தான் இந்த மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்க. ஷட் அப் பிரகாஷ், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் வந்தேன். எதுங்க பாதுகாப்பு, இல்ல எது பாதுகாப்புன்னு கேக்குறேன். இப்படி கல்யாண மாப்பிளைய கொல்லதா அத்தனை போலீஸோட வந்து நின்னீங்களா? எங்களால முடிஞ்ச பாதுகாப்ப நாங்க செஞ்சிருந்தோம். அதை தாண்டி எப்படி அந்த கொலகார துப்பாக்கியோட உள்ள வந்தா? மெட்டல் டிடெக்டரியும் தாண்டி அந்த துப்பாக்கி உள்ள வந்திருக்குனா உங்க ஆளுங்க தானே அதுக்கு காரணம். சும்மா உளற கூடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே சந்தேகப்படுறீங்களா? டிபார்ட்மெண்ட் மேலே சந்தேகப்படல, உன் மேலே சந்தேகம். நீ தான் காயத்ரின்னு சந்தேகம். அந்த ஸ்னைப்பரை தப்பிக்க விட்டப்பவே நான் சொன்னேன், அவனை வச்சு நீ ஏதோ பிளான் பண்ணுறேன்னு. கடைசியில் அப்படியே பண்ணிட்டல, அவனை தப்பிக்க விட்டு அவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து இப்போ நீ மாட்டக்கூடாதுன்னு அவனை கொண்டுட்டேன். அதான் அவனோட பிளானு. பிரகாஷ் நீங்க சொல்றதா கரெக்ட். அவனை எதுக்கு சுட்டு கொண்டீங்க? அவனை புடிச்சா உண்மையா வெளியில வந்துரும் தானே சுட்டு கொண்டிருக்கீங்க? ஷட் அப். அவன் கையில கன் வச்சிருந்தான், அதால என்ன சுட வந்தான். என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவனை சுட்டு கொண்டுட்டேன். எல்லாம் போய், இந்த கொலை நீதான் செஞ்சிருக்க. உன்னோட உளறலுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த காயத்ரிக்கு வேண்டியவங்க யாரோ இந்த பழியை ஏன் நிலையில போட பாக்குறாங்க? அப்படின்னா அந்த காயத்ரி எங்க, அது சொல்லு. யாருக்கு தெரியும்? அவளை காப்பாத்தி தப்பிக்க விட்டது உங்க மனைவிதான். இவங்க கிட்ட கேளுங்க, என்கிட்ட ஏன் கேக்குற? தப்பிச்சது காயத்ரி இல்ல மந்த்ரா அப்படின்னு நாங்க நம்புறோம். அவங்க திரும்பி வரட்டும், உன் முகமுடிய கிழிச்சு எறிறோம். அத ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. அதுக்கு முன்னாடி என்ன காயத்ரின்னு கூப்பிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ காயத்ரி தான். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ காயத்ரி இல்ல நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? நீ யாரு என்ன காயத்ரின்னு சொல்றதுக்கு? கமிஷனரே நான் காயத்ரி இல்ல மந்த்ரான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நம்பலன்னா உனக்கு ஏதோ மனநோய். பிரகாஷ், யாருக்கு மனநோய்? பிரகாஷ்கா? இல்லாம ஒரு கொலைய செஞ்சிருக்கான், ரொம்ப தைரியமா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருக்கான். கொலைய மறைச்சிருக்கான், போலீஸ் ஏமாத்திருக்கான், நார்கோ அனாலிசிஸ் பண்றவங்களே ஏமாத்திருக்கானா? அது நார்மலா இருக்கிற ஆளுங்க செய்யற வேலையா? அப்போ இவ அப்நார்மல் தானே அர்த்தம். அந்த கொலைய பிரகாஷ் செஞ்சிருந்தா இந்நேரம் இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காது. அவள அவ சரியா கொலை பண்ணாம விட்டு தான் அவன் செஞ்ச பெரிய தப்பு. உங்க பிரதர் ஒரு கொலையாளி, கோர்ட்டே அவன ஜெயில அடைச்சிருக்கு. அவரை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீங்க செய்யலனா அப்ப யார் செஞ்சிருப்பாங்க? அந்த ஸ்னைப்பர் குணா சொல்றதுக்கு யார் காரணம்? நீங்க தான தப்பிக்க விட்டீங்க. திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் எல்லாரும் மேலே நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஷூட்டர் என்னையே சுட்டவன், நான் மரணத்தோட பிடியில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், அவனை நான் தப்பிக்க விடுறதா?
இது அந்த லிங்கத்தோட வேலையா இருக்கும். மந்த்ரா மாதிரி ரொம்ப நல்லாவே நடிக்கிற. ஏய் நீ யாரு? ஒரு அக்யூஸ்ட். நீ எல்லாம் வாய் திறந்தே பேசக்கூடாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அந்த லிங்கத்து மேல பழி போடுறியா? அந்த லிங்கம் எவ்வளவு மாறிட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். குணா கல்யாணத்தை கண்ணால பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அது தெரியுமா உனக்கு? அவன் ரெண்டு வார்த்தை நல்லபடியா பேசிட்டா அவன் திருந்திட்டான்னு நம்புவியா? உன்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிருந்தா என்ன செஞ்சிருப்ப? எல்லாம் என்கொயரியில தெரிய வரும். என்கொயரி எந்த லட்சணத்துல நடக்க போதுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நீ ஜெயில உட்காந்து யோசி. உனக்கான பரோல் டைம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் உன ஜெயில ஹேண்ட் ஓவர் பண்ணணும். என்னது இது? நீங்க முழுக்க அவனுக்கு டைம் இருக்குல்ல? யார் சொன்னா? அஞ்சலி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் இவன் பரோல் கேட்டு அப்ளை பண்ணிருக்கான். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பரோலும் முடிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர், இவன் ஜீப்ல ஏத்துங்க. எஸ் மேடம். மேடம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். குணா கண்முழிச்சதும் நீங்க கூட்டிட்டு போலாம் மேடம். நோ வேஸ். நான் கோயில இருந்தே இவனை கூட்டிட்டு போயிருக்கணும். போனா போதும்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர விட்டுருக்கேன். இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. வா. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுற. சீக்கிரம் சொல்லிட்டு வா. தப்பிக்கு போற சைட்டுக்கு வந்துருங்க. சத்யா, குணாவை காப்பாத்தி ஆகணும். அஞ்சலியோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அழிஞ்சிடக்கூடாது. நான் பாத்துக்கிறேங்க, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அஞ்சலி, குணாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாத. எவ்வளவு நேரம்? You're wasting the time. அவனை கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.